குளிர் மழைக்காலம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கண்களில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு கன்ஜங்டிவைட்டிஸ், அதாவது மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமான மக்களை வந்து பாதிக்குது. இது எதனால் வருது அப்படின்னா, இந்த குளிர்காலத்தில் காற்றில் நிறைய ஈரப்பதம் இருக்கும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகளும் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த நிலையில் வந்து இந்த கோல்டை வரவழைக்கக்கூடிய இந்த அடினோ வைரஸ் தான் இந்த வகையான ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் காரணம். ஸோ காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால அது ஈஸியாக நம்மளுடைய நாசித்துவாரத்தில் இருக்க மியூக்கஸ், அதே மாதிரி நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் படலம், இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல கண் நல்லா உறுத்தலோடு வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா கண் வந்து சிவக்கிறது, வலி இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, கண்ணிலேருந்து நிறைய வந்து தண்ணீர் வந்து வடிகிறது, கண்ணில் அழுக்கு நிறையா உண்டாகிறது, வெளிச்சத்தை பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெரும்பாலும் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண வைத்தியம் பண்ணாலே இது வந்து சரியாயிடும். பட் ஒரு வாரத்துக்கு மேலேயும் இது வந்து ஃபீவர் இருக்குது, கண்ணில் வந்து வலி தொடர்ந்து இருக்குது, பார்வையில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை வந்து பார்க்கணும். ஸோ வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா, ஸோ கண் வலி இருக்கும் பொழுது ஒரு நல்ல கர்ச்சீஃபை வந்து சுடு தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சு அதை வச்சு நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ஹாட் ஃபார்மெண்டேஷன் ஒத்தனை மாதிரி வந்து கொடுத்தோன்னா கண்ணில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து குறையும். ஸோ அதே மாதிரி கண்ணை துடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கர்ச்சீஃப் வந்து நீங்கள் திருஃபலா சூர்ணத்தை தண்ணியில் வந்து சேர்த்து கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த கர்ச்சீஃபை நனைச்சி பிழிஞ்சிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து கண்ணை துடைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும். இல்லைனா நீங்கள் மஞ்சள் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட அந்த தண்ணியில் வந்து நீங்கள் உங்கள் கர்ச்சீஃபை நனைச்சி பிழிஞ்சிட்டு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒற்றை நந்தியாவட்ட பூச்சாறும் வந்து நம்ம கண்ணில் வந்து விடலாம். இது கூட நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சூடான தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி சுக்கு மிளகு சேர்ந்த மாதிரியான ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த கண் வலியிலேருந்து சீக்கிரமாக விடுபடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வரும்பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கிறதும் அவசியம். ஏன்னா யாருக்கெல்லாம் இது வந்து அதிகமான பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சில சமயங்களில் ஸ்டீராய்ட்ஸ் மருந்து எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது, ஸோ சீசனில் வரக்கூடிய இந்த வகையான பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம். தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா? இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. தொடர்புக்கு 0444-7734-444 9500-94-6635 16 கிளைகளுடன் தமிழகம் எங்கும்